முத்தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம பார்க்க போகிறது மலை வேம்பு. முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஐத்தி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மலை வேப்ப மரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மலை வேம்பு இது வந்து வேப்ப மரத்தோட கொஞ்சம் கூடுதலாக கிளம்பும். வேப்பந்தழையோட கொஞ்சம் தழை கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு வச்சுக்கலாம். வேப்ப மரத்தை நாட்டு வேப்ப மரத்துக்கும் மலை வேப்ப மரத்துக்கும் இதுதான் வித்தியாசம். தழை கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். தழை கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனுடைய இதழ்கள் வந்து வேறு வடிவில் தெரியும். இதுதான் மலை வேம்பு. இந்த மலை வேம்பு பார்த்திங்கன்னா மிக உயரமாக வளரக்கூடியது, மிக விரைவாக வளரக்கூடியது. ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இதெல்லாம் மலை வேம்புலாம் வந்து 10 அடிக்கு ஒரு மரமே கூட வைக்கலாம், நல்லா கிளம்பும். ஏக்கருக்கு 240 கன்று வைக்கலாம். தாராளமாக வந்து ஒரு 15 ஆண்டுகளில் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு 30 லட்சரூபாய்க்கு இன்கம்மிங் கிடைக்கும் வந்து நம்பி பயிர் வைக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தோன்னா வேப்பங்கொட்டை, அதாவது வேப்பங்கொட்டை வந்து இதுலேருந்து மரத்துலேருந்து கீழே வீடும் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. அது வந்து வருஷத்துக்கு ஒரு ஏக்கரில் சாதாரண பார்த்தாலும் ஒரு 50,000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வேப்பங்கொட்டையை வந்து நம்ம வாங்கி, அதாவது கீழே இருக்கிற வேப்பங்கொட்டையோ கீழே இருக்கிற கீழே உழத்தையோ அல்லது அந்த டைமில் பொறுக்கி எடுத்து நம்ம வந்து வியாபாரிகிட்ட கொடுத்துட்டாலே நமக்கு ஒரு கணிசமான வருமானம். அது தொடர்ந்து அது ஒரு 10 வருஷத்துக்கு நம்மளுக்கு இன்கமிங் வருஷம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால் வந்து தாராளமாக வந்து மலை வேம்பு பயிர் வைக்கலாம். மிக உயரமாக வளரக்கூடியது. நீங்கள் எந்த அளவுக்கு உயரம் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ உயரம் வளரக்கூடியது. குயிக்காமல் போயிருக்கக்கூடியது, நல்லா கிளம்பக்கூடிய மரம்னு வச்சிங்களேன் இந்த மலை வேம்பு. அது மட்டும் நல்ல செம ஸ்பீடாக போகும், நல்ல உயரம் வளரும். நீங்கள் எதிர்பார்க்காதோட ஹைட்டு வளரும். மரமும் சீக்கிரம் போயிருக்கும். நல்ல வளர்ச்சி உடைய மரம், சீக்கிரம் பெருக்கக்கூடிய மரம். அப்படியே சரசர சரசரன்னு போகும்னு வச்சிங்களேன். எவ்வளோ உயரம் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ ஹைட்டு போகும். இது வந்து நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. மழை மட்டுமே இருந்தாலே போதும் அந்தளவுக்கு மரம் கிளம்பும். இல்லை பாசல் நிலமாக இருக்குது, பாசல் நிலத்தில் நான் பயிர் வைக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா பயங்கர வேகமாக கிளம்பும், நல்லாவே இருக்கும். எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதில் அவ்வளோ சிறப்பம்சம் இருக்குது. இதில் வந்து மலை வேம்பு நம்ம வந்து நர்சரியில் கன்றுகளை வாங்கி நட்டுடலாம். நர்சரியில் 4 அடி உயரம் 5 அடி உயரம் கன்றுகள்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க மலை வேம்பு. அதை வாங்கிட்டு வந்து நம்ம நிலத்தில் பயிர் வைக்கலாம். எந்த ஒரு தவறும் வராது. மிக நோக்கி கிளம்போம். அதனால் நம்ம துணிஞ்சே நம்ம வந்து மலை வேம்பை பயிர் வைக்கலாம். நல்ல ஹைட்டாக போவோம், நல்லா கிளம்புவோம், நல்ல ஈல்டு வரும். விவசாயத்துக்கு மிக பலனுள்ள மரமாக கிடைக்கும். அதனால் வந்து நம்ம பயப்படாமல் பயிர் வைக்கலாம். இது ஓரளவு கிட்டே கூட நம்ம நடலாம். 10 அடி கொண்டு இதை கூட நடலாம். ஏன்னா மலை வேம்பு வந்து அதில் குயிக்காக பெருக்கக்கூடிய மரம். அதுவும் தண்ணி நீர்ப்பாசனம் இருந்ததுன்னா மிக விரைவில் சரசரசரன்னு பெருக்கும், நல்ல ஈல்டு வரும், நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மரம் முத்தணும். மரம் குறைஞ்சபட்சம் ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் ஆச்சுனாலே அந்த முத்த ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு மரம் முத்த ஆரம்பிச்சிதுன்னா அதனுடைய சுற்றளவும் பெருக்கும், மரம் வேல்யூபுளாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். மற்ற மரங்களோட மலை வேம்பு மரத்தினுடைய எடை பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். பொருளும் அதில் செய்கிற வேண்டிய பொருட்கள் வந்து நல்ல நிறைய பொருட்கள் செய்யலாம். மரம் நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, தெளிவாக இருக்கும். அதனால் வந்து துணிஞ்சு விவசாய பெருமக்களை தாராளமாக பயிர் வைங்க. மலை வேம்பு அதிகமாக பயிர் வைங்க, பொருளாதாரத்தை பிரிக்கிங்க, விவசாயத்தை வளப்படுத்திக்கிங்க. இதில் மிகுந்த லாபத்தை அடைய மாதிரி பணி கொடுக்கட்டும். மிக நன்றி.